ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்க சில்வர் ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ்லேருந்து நிறைய விதமான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 19 கிராம்ஸில் வரக்கூடியது, ஒரு லாக் பேட்டர்ன் பிரேஸ்லெட் பேட்டர்ன் மாதிரி வரும். ஆக்சுவலாக தண்டன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டைப்பில் தின்னில் வரக்கூடிய வெரைட்டி, கொஞ்சம் தின் டிசைன். இது வந்து 16 கிராம்ஸில் வருது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல தண்ட வெரைட்டி. உள்ளே வந்து கொஞ்சம் சலங்க இருக்கும், வெளியில் தெரியாது, உள்ளே இருக்கும். 49 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. எல்லாத்துக்குமே நான் வந்து மேலே வெயிட் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சத்தம் ரொம்ப அழகாக வரும் இதில், ஆனால் வெளியில் தெரியாது. ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ன் பேபிலேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கூட போடலாம் அந்த மாதிரி டைப்பு. இது வந்து நல்லா அந்த செயின் கலெக்ஷன்ஸ் மாதிரி வரும். இது நம்ம டெய்லி வேர் பண்ணக்கூடியது, முத்து சலங்க அந்த மாதிரி வந்து ஒரு 3-4 முத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த பேட்டர்ன் எல்லாமே கிடைக்கும். இதோட வெயிட்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 45 கிராம்ஸ்லேருந்து வரும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 64 கிராம்ஸ் அந்த மாதிரி. ஆனால் நல்லா வந்து திக்காக இருக்கும், உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பேபி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ட வெரைட்டி, இது வந்து 3 இயர்ஸ்க்கு கூட போடலாம் அந்த மாதிரி டைப் தான் இது. இதுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பனபிள் தான் அது. உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. அதுலேயே வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலங்க வெளியில் இருக்கும். பிஃபோர் பார்த்ததில் சலங்க உள்ளே இருந்ததுலேயே இதில் வந்து கொஞ்சம் சலங்க வெளியில் இருக்குது. அண்ட் இதோட கிராம்ஸ் வந்து 58 கிராம்ஸு. நான் வந்து ஏன் மேக்கிங் சார்ஜஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க எல்லாமே வந்து ஆங்க்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிராம் சில்வருடைய கிராம் இருக்கு இல்லையா, அதோட அப்படியே வந்து நீங்கள் கிராம் ரேட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி மட்டும் ஆட் ஆகும். மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டில் வரக்கூடியது. இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இதுவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டை மாதிரி வரக்கூடியது தான், பட் நல்லாயிருக்கும். லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 27 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 36 கிராம்ஸ் வருது. என்னோடய இன்னொரு இது பார்த்திங்கன்னா பேட்டர்ன் பக்கத்தில் வச்சுக்கலையா, அது 36 கிராம்ஸ் வருது. இது வந்து 66 கிராம்ஸ் இருக்குது. நல்லா திட்டமாக இருக்கும் இது. நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் வளையும் இது. இது முத்து மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ன். கொஞ்சம் அதிகமாக சலங்க வச்சு விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி ஹெவி டிசைன்ஸ் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 148, 123, 135 அந்த மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் இது. கொஞ்சம் சலங்க சத்தம் வந்து அதிகமாக வந்து கேட்குற மாதிரி நம்ம நிறைய வந்து வெரைட்டியாக போடுவோம் இல்லையா குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இது வந்து 119 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த வெயிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்றைக்கி சில்வர் ரேட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் கிராண்டாகவே வரும், சலங்கையும் இருக்கும், நல்ல சத்தமாகவும் இருக்கும். 78 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. அதாவது நல்லா அட்டாச்சு முத்து மாதிரி வரும், அப்புறம் அங்கங்கே சலங்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருந்தது, ஏன்னா சலங்கை வந்து சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அண்டு இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 78 அந்த மாதிரி தான் வருது. ஒரு லேயரில் வரக்கூடிய சலங்கை இது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து 3 லேயரில் வரக்கூடிய சலங்கை கூட இருக்குது, நல்ல கிராண்டாக போடக்கூடியது கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு எது போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சலங்கை வச்சு போடுறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 96 கிராம்ஸ் வருது, கொஞ்சம் நல்ல கூட வெயிட் வருது. இதில் மினிமம் வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம்ஸ், 60 கிராம்ஸ்லேருந்து வரும் உங்களுக்கு. அதுக்கேற்ற சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து மாறுபடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு, 24 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய கொலுசுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இந்த ஷாப்போடைய அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில்வர் ஜுவல்லரி, அதாவது கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சில ஜுவல்லரிஸ்க்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கூட போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோ ஸ்கிப் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது வந்து 123 கிராம்ஸ் வரக்கூடியது. இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க போடக்கூடிய கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து டெய்லி வேரும் போடலாம், ஃபேன்சி வேரும் போடலாம். நான் வந்து மினிமம் கிராம்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாமே காமிக்கிறேன். இதெல்லாமே டெய்லி வேரில் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 35 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 47 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. ரொம்பவே ட்ரெண்டியான மாடல்ஸு. இப்போது அந்த எனாமல் ஒர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரியான கொலுசுக்கு கூட வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இன்றைக்கி ரேட் வந்து கிராம் ரேட் என்ன சில்வர் ரேட்டோ அதுக்கு வந்து அந்த கிராம்ஸ் 47 கிராம்ஸ் ஒரு 35 கிராம்ஸ் என்ன கிராம்ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரியான கொலுஸுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, பட் ஆன்டிக் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வரும். அது என்ன பேட்டர்ன் அப்படின்றது நான் காமிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி கொலுசுக்கு நீங்கள் வந்து இப்போ பாலிஷ் வந்து போட்டுக்கலாம். பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். இது டெய்லி வேருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் டு எண்டு வந்து உங்களுக்கு அந்த மணி மாதிரி வரக்கூடிய டிசைன்ஸ் இருக்குது. சிலது வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சலங்கை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சவுண்டு கூட பார்த்திங்கன்னா மினிமலாக தான் இருக்கும், நல்ல ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ சல்வார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு நீட்டாகவும் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து கிராண்ட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பிரைடலுக்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 39 கிராம்ஸ் வருது. இது அங்கங்கே அந்த கலர் பால்ஸ் மட்டும் வேரி ஆகும். இதே ட்ரெயிலே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ட்ரெயில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 35, 39, 40, 42 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வெயிட்டு எல்லாமே டெய்லி வேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயே வந்து செயின் பேட்டர்ன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொலுசு வந்து உங்களுக்கு 2800, 3000, 3200 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லாமே வந்து ஆன்டிக் பேட்டர்னில் வரக்கூடிய கொலுசு. கோல்டில் இருக்கிற மாதிரி சில்வர்லேயும் பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரினு வந்திருக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 92.5 பியூர் சில்வர் ஜுவல்லரி. இது இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்போ பியூர் சில்வர் இல்லையா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82, 83 அந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு அந்த பியூரிட்டி இருக்கும். ஏன்னா கொலுசு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி என்ன வெரைட்டியில் உங்களுக்கு அந்த பியூரிட்டியில் தான் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து 92.5 பியூர் சில்வரில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி. இது ஆங்க்லெட்ஸ். இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வரும். இது டிசைனை பொறுத்து மேக்கிங் சார்ஜஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 400, 500 அந்த மாதிரியான மேக்கிங் சார்ஜஸ் வரும். இது வந்து 41 கிராம்ஸ் வருது. எல்லா கொலுசுக்குமே நான் வந்து வெயிட் மேலே கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வருது. ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, 57 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒயிட்லேயும் இருக்கும், மல்டி கலர்லேயும் இருக்கும். ஸோ ஒயிட்டில் வாங்கினீங்கன்னா காமனாக எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகும். மல்டி கலரில் போட்டிங்க அப்படின்னா அந்த பிங்க் அண்ட் க்ரீன் இருக்கிறது பார்த்திங்கன்னா சில ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும்னு சொன்னாங்க. இதெல்லாம் கூட ஆன்டிக் சில்வர் தான், பட் பியூர் சில்வர் சொன்னாங்க. 92.5 பியூர் சில்வர். இது 37 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது இந்த கொலுசோடைய வெயிட்டு. இதோடய அமௌண்ட் கூட நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். இதோடய கலர் அண்ட் பாலிஷ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நார்மலாக பாலிஷ் போயிடுச்சுனாலும் இங்கேயே பாலிஷ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் கிராண்ட் வெரைட்டி, 56 கிராம்ஸ் வருது. நார்மலாக இந்த மாதிரி ஆன்டிக் கொலுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிராம்ஸ்க்குள்ளேயே நிறைய டிசைன் வந்து அமைஞ்சிரும். நான் அதில் சிலது தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 35, 40, 50 கிராம்ஸ்க்குள்ளேயே நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கே இந்த டிசைன் செயின் மாதிரி வரும். அந்த சலங்கை இருக்கிற இடத்துல ஒரு பென்னண்ட் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மல்டி கலரில் வரக்கூடிய பென்னண்ட் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபினிஷிங் எப்போவுமே அப்படியே தாங்க இருக்கும். நான் இதில் வந்து மெட்டி வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரியான பாலிஷ் அது ஆன்டிக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இந்த கோல்டு செயினில் சரடு வரும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சு 25 கிராம்ஸில். இது வந்து 3-4 செயின்ஸ் இருக்கிற மாதிரி மிடிலில் வந்து உங்களுக்கு அந்த பென்னண்ட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கொலுசில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49-50 கிராம்ஸ் வருது. அண்ட் இதோட அமௌண்ட் கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. இது 33 கிராம்ஸ் வருது. ரெண்டு பக்கமும் செயின் பேட்டர்ன் மாதிரி வரும். அண்ட் சென்டரில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து டெய்லி வேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி வெயிட்ல வந்து உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணுறதோட கொஞ்சம் அக்கேஷனலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா என்னோடய லைஃப் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4700 அந்த மாதிரி வரும். ஜஸ்ட் கிராம் வெயிட்டோட இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்ராக்சிமேட்டாக நான். இது எல்லாமே வந்து பிரைடல் ஆங்க்லெட் டிசைன்ஸு, கொஞ்சம் கிராண்டாக வரும். பிரைடல் அப்படின்னால நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து அந்த அக்கேஷனுக்கு நம்ம வந்து போடுவோம். இதெல்லாமே கொஞ்சம் இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 125, 150 கிராம்ஸ்லேருந்து 350, 400 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதோடைய வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 350, 365, 356 அந்த மாதிரி வரும். நல்ல கிராண்டாக வரும். கால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டாக தெரியும். இது வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அதிகமான சவுண்டு வராது, ஆனால் நல்ல கிராண்டாக தெரியும். சவுண்டு வந்து ரொம்ப மினிமலாக தான் வரும் இதில். இதில் இன்னும் கொஞ்சம் கம்மி வெயிட் கூட நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 365 அந்த மாதிரி வரும் கிராம்ஸ். இது ஃபுல்லாகவே மேலே வந்து எனாமல் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்லாம் எதுவுமே கிடையாது இதில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 கிராம்ஸ் தான் வருது இந்த கொலுசு. சத்தம் கம்மியாக தான் இருக்கும், நல்ல கிராண்டாக இருக்கும். பிரைடலுக்கு பார்த்திங்கன்னா காலுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்னு.
என்ன தான் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்கினாலும் அந்த கொலுசுன்னு சொன்னாலே வந்து ஒரு தனியாக அழகாக இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது. இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெம் ஜுவல்லரி, அதாவது கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல் நிறைய பார்த்துருப்போம், பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில்வர் ரேட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டபுள் லேயர் செயின்லாம் பார்த்திங்கன்னா 13,000 அந்த மாதிரி வரும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9,000 அந்த மாதிரி வரும். இன்றைக்கி என்ன சில்வர் ரேட்டோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து வரிகாய் டிசைன் மாதிரி வரும், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 அந்த மாதிரி வருது. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெம்ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா செட்டுமே வந்து நீங்கள் பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ்க்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ், ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த சில்வர் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்குது, இதில் சில்வர் இருக்குது அப்படின்னா 50 கிராம்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த பாலிஷிங் சார்ஜஸ் வரும். இதுக்கு முன்னாடி வரிகாய் டிசைன் பார்த்தோம் இல்லையா, நெக்லஸ் செட், இது வந்து ஹாரம் செட்டு, இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, பட் இது வந்து சில்வரில் வரக்கூடிய ஜுவல்லரி. இது மாதிரி இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப் அப்படின்றது இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு வருது. இதெல்லாமே கோல்டு பிளேட்டடில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி, அண்ட் நம்ம பாலிஷ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது கண்டிப்பாக, பட் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்பப்போ அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரியாக இருக்கும் இது உங்களுக்கு. இதில் வந்து ரூபி எமரால்டு இருக்கிற மாதிரியான கலர் கலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து டபுள் லேயரில், அதாவது ரெண்டு பக்கமும் டூ சைடு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வரதா வேணும்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற குட்ட பூசுலு செட் சொல்லுவாங்க, ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ், இது ரைஸ் பீட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜுவல்லரி அப்படிலாம் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி செட்லாம் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சில்வர் ஜுவல்லரியில் அமைஞ்சிருக்கு. எல்லாமே கோல்டு பிளேட்டடில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இது. இது கம்ப்ளீட் செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பட் இதை மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அப்படின்றதுனால நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண, மற்றபடி ஸ்பான்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யாருக்கெல்லாமே பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாமே பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சில்வர் ஜுவல்லரியிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விதமான ஆன்டிக் கலெக்ஷன், மேட் ஃபினிஷ் ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரி, நம்ம கோல்டில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே சில்வர்லேயும் இருக்குது. அண்ட் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜஸ், சில கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி டைப்லாம் நீங்கள் சில்வர் ஜுவல்லரியில் பார்க்கலாம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் மாதிரி நெக் செட்டு எல்லாமே கூட இதில் கிடைக்கும். முக்கியமாக ஒட்டியான டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில். அண்டு இதில் வேறு ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே கூட கோல்ட் பிளேட்டில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி இயரிங்ஸ் தான். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் எல்லாமே, ஸ்டோனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் பிளெயின் கோல்டு கூட 1,000-3,500 அந்த மாதிரி வரும். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஜிஆர்டி சில்வர் ஸ்கீம் பற்றின வீடியோ அப்கமிங் வரப்போகுது, அதில் இன்னும் நிறைய விதமான நியூ டீட்டெயில்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் அண்ட் பை பை.